இறைவன் ஒருவர் உண்டு அந்த இறைவனை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் அந்த தேவன் ஒருவர் அந்த 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 இறைவன் தெய்வம் சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் அப்படி சிருஷ்டித்தவர் வானங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மேகங்கள் மழை காற்று எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இந்த பூவுலகத்தையும் அவர் உண்டாக்கினார் மரம் செடி கொடி தாவரங்கள் தானியங்கள் உண்டாக்கப்பட்டன பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் நீந்தும் பிராணிகள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார் கடைசியில் மனிதன் என்ற ஒருவனையும் சிருஷ்டி அந்த மனுஷனை ஆணாகவும் பெண்ணாகவும் சிருஷ்டித்தார் ஆனால் அவர் சிருஷ்டித்த அந்த மனிதனுக்கும் அவர் சிருஷ்டித்த ஏனைய ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது அந்த வித்தியாசம் என்னவென்றால் தீர்மானிக்க மாத்திரமே தீர்மானிக்க கூடிய ஆற்றல் சக்தி இயல்பு இருக்கிறது இப்போ இறைவன் பார்த்தார் மனுஷனுக்கு தீர்மானிக்கின்ற சக்தியை மாத்திரம் கொடுத்தால் போதாது தீர்மானிக்க கூடிய சந்தர்ப்பத்தையும் கொடுக்க வேண்டும் அல்லவா இறைவன் மனுஷனை விட்டு என்ன சொன்னார் நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன் நீ என்னை ஆராதிக்க வேண்டும் நானும் நீயும் நல்ல உறவில் இருக்க வேண்டும் ஆனால் நீ தீர்மானிக்க வேண்டும் என்னோடு உனக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டுமா என்று மனுஷனுக்கு தீர்மானிக்க கூடிய தெரிவு செய்யக்கூடிய சக்தி கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட வேண்டுமே என்ன செய்தான் அதோ அந்த ஒரு மரம் இருக்கிறதே அந்த மரத்திலிருந்து இருந்து மாத்திரம் புசிக்காதே என்று சொன்னார் உலகில் உள்ள எல்லா எல்லா மரங்களில் இருக்கின்ற கனிகளையும் நீங்கள் இருவரும் புசிக்கலாம் ஆனால் அந்த மரத்தில் இருக்கின்ற கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது அந்த மரமோ அந்த கனியோ கெட்டது என்றபடி நான் அல்ல ஆனால் நான் சொல்லுகிறேன் உனக்கு நீ அதிலே சாப்பிடக் கூடாது அப்போ இனி நீ தீர்மானிக்கலாம் எனக்கு கீழ்ப்படிவதா இல்லையா என்று ஆனால் மனிதன் என்ன செய்தான் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க தீர்மானி அவனுக்கு கிடைத்த தீர்மானிக்கின்ற ஆற்றலை தீர்மானிக்கின்ற சக்தியை அவன் தவறாக பயன்படுத்தினான் தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்திலே இருந்து அவர்கள் இருவரும் புசித்தார் தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லி இருந்தார் தெரியுமா அந்த மரத்தில் இருந்து நீங்கள் புசித்தால் உங்களுக்கு மரணம் வரும் என்று சொன்ன அந்த மரணம் என்பது இரண்டு படிமுறைகளில் உண்டு ஒன்று மரணம் சாவு இன்னும் ஒன்று அப்படி செத்து போன பிறகு அந்த மனுஷன் தேவனோடு ஸ்வர்க்கத்திலே பரலோகத்திலே வாழவே முடியாது நரகத்துக்கு போக வேண்டும் அதுதான் நித்திய மரணம் பூமியிலே இறக்கின்ற மரணம் மாத்திரமல்ல நித்திய காலமாய் நீ செத்து போவதை போல அந்த நரக அக்கினியிலே வெந்து 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 கிடக்க வேண்டும் அந்த நித்திய நரகத்துக்கு முடிவே கிடையாது சதா காலமும் சதா காலமும் அந்த எரிகிற அக்கினியிலே வெந்து துன்பம் அனுபவிக்க வேண்டியது இதையெல்லாம் தெரிந்தும் மனிதன் இறைவனுக்கு கீழ்படியாமல் அந்த மரத்திலிருந்து அந்த கனியை சாப்பிடு இறைவனுக்கு கீழ்படியாமல் போனதற்கு பெயர்தான் பாவம் அப்போ பாவம் என்றால் என்ன இறைவனோடு இருக்கின்ற உறவை விட்டு விலகுதல் இந்த ஒரு பாவச் செயல நிமித்தம் மனிதன் இறைவனோடு இருக்கின்ற உறவை இழந்தான் அதற்கு பிறகுதான் அவனுக்கு புரிந்தது ஐயகோ என்ன செய்து முயற்சி செய்தான் இறைவனோடு உறவை மறுபடி கொள்ள முடியவில்லை அந்த சொல்லி இருந்தால் நீ எனக்கு கேள்படியாமல் இந்த மரத்திலே இருந்து சாப்பிட்டால் நீ சாகவே அதுவும் எப்படிப்பட்ட சாவு சாவுனோடு இருந்த உறவை இழந்தவன் அதை மேல அமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்

தவறு செய்த மனிதன் தண்டனை அனுபவித்து சாகவே வேண்டும் ஆனால் அதே தேவன் கருணை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அன்புள்ள இரக்கம் உள்ள அன்புள்ள கருணை உள்ள அவரால் தான் சிருஷ்டித்த மனிதனை நரகத்துக்கு அனுப்ப முடியவில்லை அவருக்குள்ளேயே ஒரு போராட்டம் அவருக்குள்ளே இருக்கிற நீதி சொல்லுகிறது மனுஷன் கிருபை சொல்லுகிறது ஐயகோ எப்படி நான் சிருஷ்டித்தவனை நான் நரகத்துக்கு அனுப்புவேன் என்று ஒரே தேவனுக்குள் இருக்கின்ற நீதியில் இருந்து தேவனுடைய கிருபை பிரிந்த தேவனுடைய கிருபை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாக பிறந்து வந்தது ஏசு என்கின்ற பெயரை தேவனுடைய கிருபை எடுத்தது தேவனுடைய நீதி பூமிக்கு வரவில்லை தேவனுடைய கிருபை வந்த ஒரே தேவன்தான் ஆனால் தேவனுடைய கிருபை பூமிக்கு வந்து நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தது ஆனால் மனுஷர்களுக்கு இதை இறையல் மொழியிலே சொன்னால் புரியாதே என்று மனுஷனுக்கு புரியக்கூடிய தாற்பத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு புரிய தேவ நீதி தான் பிதா என்றும் தேவ கிருபை தான் குமாரன் என்றும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அதனால் பிதா பூமிக்கு வரவில்லை குமாரன் பூமிக்கு வந்தார் அந்த குமாரன் தான்

ஒரு அப்பா அம்மா உறவில் பிறக்காமல் ஒரு கண்ணியின் வயிற்றில் அற்புத குழந்தையாய் உருவெடும் மனுஷனை போல ஒரு பாவியாக அவர் பிறக்காமல் அவர் அப்பா அம்மா உறவில் பிறக்காதபடியினால் பரிசுத்த குழந்தையாய் பிறந்தார் உலகில் பிறந்த ஒரே பரிசுத்த குழந்தை இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மை போல வளர்ந்தார் நம்மை போல வாழ்ந்தார் கடைசியிலே நம் அனைவருடைய பாவங்களுக்காகவும் அவர் தியாகமாக பலியாக செத்து போனார் அக்காலத்திலே உலகை ஆண்ட ரோமர்களுடைய கொடிய மரண தண்டனை முறையாகிய சிலுவை மரணத்துக்குள்ளே இந்த இயேசுவானவர் மறித்தார் இறந்தார் கொடுத்தார் நானும் நீங்களும் வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கினார் நானும் நீங்களும் சிந்த வேண்டிய ரத்தத்தை அவர் சிந்தினார் அவர் உடம்பில் இருந்து கடைசி தொழில் ரத்தம் கூட வெளியேறியது நானும் நீங்களும் பட வேண்டிய அவமானங்களை அவர் அனுபவித்தார் செத்து என்ன செய்தார் தேவ நீதிக்கு சொல்லுகிறார் அதாவது பிதாவே நீதியாய் நியாயமாய் நீர் சொன்னீரே மனுஷன் தன்னுடைய பாவங்களுக்காக சாக வேண்டும் என்று இதோ நான் செத்து விட்டேன் இதோ என் ஆவியை அர்ப்பணிக்கிறேன் என்று நமது பாவங்களுக்கான கிரயத்தை அவர் தேவ நீதிக்கு செலுத்தி விட்டார் அன்பானவர்களே ஒரு கொடுக்கல் வாங்கல் நடந்தால் சாட்சி ஒன்று வேண்டும் அல்லவா யார் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சி அதுவும் அதே இறைவனின் ஒரு பகுதி அந்த மூன்றாம் பகுதிக்கு தேவனுடைய தூய்மை அல்லது பரிசுத்த ஆவி என்று அவர் பெயர் பிதாவுக்கு தேவையான அந்த மரணத்தையும் தண்டனையையும் குமாரன் பட்டு அந்த பாவத்துக்கான சம்பளத்தை செலுத்துவதற்கு சாட்சி பரிசுத்த ஆவியானவர் இதற்கு தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று புரியாத சில பற்றி நாம் ஏதோ மூன்று தெய்வங்களை பற்றி பேசுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒன்று மூன்று தெய்வங்களை நம்புவ நம்புபவர்கள் கிடையாது ஒரே தேவன் ஆனால் தேவ நீதி உலகில் பிறந்து வரவில்லை பரிசுத்த ஆவியானவர் உலகில் பிறந்து வரவில்லை உலகில் பிறந்து வந்தது தேவ கிருபை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு அவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் என்னை என்னை நம்பி விசுவாசித்து என்னிடத்தில் வருகிறீர்களோ உங்களுக்கான தண்டனையை நான் அனுபவித்து விட்டபடியினால் உங்களுக்கான கிரயத்தை நான் செலுத்தி முடித்து விட்டபடியினால் நீங்கள் இனி அந்த தண்டனையை அனுபவிக்காதபடி உங்களை நான் மன்னித்து நான் என்னோடு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் வருகிறவர்களை கிறிஸ்துவர்கள் இறைவனோடு தேவனோடு நமக்கு இழக்கப்பட்ட உறவை மறுபடி புதுப்பித்துக் கொள்ளும் ஆகவே இந்த உலகில் வாழும் யாராயிருக்கட்டும் நம் எல்லாருக்கும் தேவை இயேசு ஒருவர் இறைவனோடு இணையக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம் யாராயிருந்தாலும் இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நீங்கள் மனிதனாய் வந்த இறைவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக நீங்கள் என் பாவங்களுக்காக நீங்கள் தண்டனை அனுபவித்து இறந்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இறந்த பிறகு நீங்கள் உயிரோடு எழும்பி விட்டீர்கள் என்றும் நான் இயேசு மறைத்து அப்படியே அவருடைய கதை முடியவில்லை அவர் உயிர் தெளிந்தார் செலுத்திவிட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அதையும் விசுவாசிக்கிறேன் பாவங்களை மன்னியுங்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டார் கண்டிப்பாக இயேசு உங்களை மன்னிப்பார் தன்னோடும் தன் பிதாவோடும் அதாவது தேவ நீதியோடும் உங்களை ஒப்புரவாக்குவார் ஒரே தேவனோடு ஒப்புரமாகி விட்டவர்கள்தான் கிறிஸ்தவ எப்போ நான் ஒரு ஜெபத்தை செய்கிறேன் அதை நீங்கள் என்னோடு கூட சொல்லுங்கள் அன்புள்ள தேவனே நான் உங்களால் படைக்கப்பட்ட ஒரு நபர் என்று விசுவாசி ஆனால் இன்று உங்களோடு எனக்கு உறவு இல்லை அதற்கு காரணம் பாவம் இன்று நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்கள் அண்டை நான் வருகிறேன் தேவனே எங்கள் மனுஷனாக பிறந்து வந்து எனக்காக மறித்து உயிர் தெழுந்த தேவனாக இன்று இந்த இடத்திலே இருக்கின்றீர்கள் என்று விசுவாசி என்னை மன்னியுங்கள் என் பாவங்களை கழுவுங்கள் என்னை தேவனின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல் உங்களுடைய உங்களோடு இழந்து போயிருந்த உறவை புதுப்பித்துக் கொண்ட ஒருவராக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் உங்களை என் சொந்த இரட்சகராக கொள்ளுகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்